நம்முடைய குடும்பத்திலே எப்பொழுதுமே குடும்பத்தில் எப்பொழுதுமே தாயாருடைய பங்கு பெரிய பங்கு என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அதில் அவர்களுடைய இழப்பு அது எந்த வயதிலாக இருந்தாலும் சரி, ஐயா சொன்னது போல கடைசி வரைக்கும் அவங்கதான் இந்த வீட்டு ட்ரெஷரா இருந்தாங்கன்னா எவ்வளவு ஷார்ப்பா அவங்க வீட்டை மேனேஜ் பண்ணிருக்கிறாங்க என்பதை நமக்கு நன்றாக தெரிகிறது. எனவே தாயாருடைய இழப்பு ஒரு பெரிய இழப்பு. அந்த இழப்பிலிருந்து நாம் மீண்டு வருவது சற்று கடினம்தான். எப்பொழுதுமே அந்த அவங்களுடைய அந்த ஆப்சன்ஸ் நல்லா தெரியும், வெரி விசிபிள். நம்ம எந்த பொறுப்பை நிறைவேற்றினாலும் அம்மா இருந்தாங்கன்னா இன்னும் நல்லா செஞ்சிருப்பாங்களே என்ற ஒரு எண்ணம் எப்போதுமே அந்த அங்கலாய்ப்பு அந்த அந்த கேப் எப்போதுமே மனசுல இருக்கும். அது அது போவே போவாது. எனவே அப்படிப்பட்ட ஒரு பெரிய தாக்கத்தை அவர்கள் நம்முடைய குடும்பத்தின் மீது ஏற்படுத்தி இருக்கிறார்கள் என்பதற்காக நாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். இப்படிப்பட்ட ஒரு சபைக்குத்தான் பவுலடியார் இந்த நிருபத்தை எழுதும் பொழுது, குறிப்பாக குறிந்த சபைக்கும் தெசலோனிக்க சபைக்கும் எல்லாம் எழுதும் பொழுது அவர்கள் எல்லாம் புதிய கிறிஸ்தவர்கள். நமக்கு ஒரு கிறிஸ்தவ பாரம்பரியம் இருக்கிறது, ஆனால் அவர்கள் எல்லாம் புதிய கிறிஸ்தவர்கள். மரித்து போனவர்கள் எங்கே போகிறார்கள், அவர்களுடைய நிலை என்ன? ஏனென்றால் அவர்கள் வேறு மதத்திலிருந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள். எனவே அவர்களுக்கு பவுலடியார் எழுதும் பொழுது மரித்து போனவர்கள் எங்கே போகிறார்கள். நம்ம ரொம்ப சாதாரணமா குருந்தியர் கெழுதி நிர்வம் தெசலோனிக்க கெழுதி நிர்வம் படித்துட்டு போயிட்டு விடுகிறோம். ஆனால் பவுலடியார் இந்த பகுதிகள் எல்லாம் எழுதும் பொழுது அவர்களுடைய அதாவது எந்த பாரம்பரியத்திலிருந்து வருகிறார்களோ அந்த பாரம்பரியம் தான் அவர்கள் மனதிலே ஆழமாய் பதிந்திருக்கும். எனவே மரணத்தை குறித்தான ஒரு போதனை அவர்களிடத்தில் ஏற்கனவே இருக்கிறது. அதை மாற்றி நீங்கள் இயேசுவிலே நீங்கள் விசுவாசிகளாக வந்ததன் காரணமாக மரணத்தை குறித்தான ஒரு புதிய பார்வையை நீங்கள் தரிக்க வேண்டும் என்று 15 முதல் குருந்தியர் 15 அதிகாரத்திலும் இங்கேயும் பவுலடியார் மிக தெளிவாக மரணம் என்றால் என்ன, மரணத்திற்கு பிறகு நமக்கு கொடுக்கப்படும் வாழ்வு என்ன என்பதை மிக தெளிவாக இந்த பகுதியிலே பவுலடியார் சொல்கிறார். எனவே முதலாவதாக பவுலடியார் 5 அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்கிறேன். நான் புதிய மொழிபெயர்ப்பில் வாசிக்கிறேன். நாம் இவ்வுலகில் குடியிருக்கும் உடலாகிய கூடாரம் அழிந்து போனாலும் கடவுளிடத்திலிருந்து கிடைக்கும் வீடு ஒன்று விண்ணுலகில் நமக்கு உண்டு. அது மனிதர் கையால் கட்டப்படாதது, நிலையானது என்பது நமக்கு தெரியும் என்று சொல்லுகிறார். அதாவது முதல்ல பவுலடியார் இந்த பகுதியை எழுதும்போது வி நோ என்று ஆங்கிலத்திலே தொடர்ந்து அந்த வார்த்தையை தான் தொடர்கிறார். வி நோ, நமக்கு தெரியும். என்ன தெரியும் என்றால் இந்த பூமிக்குரிய இந்த கூடாரம் அழிந்து போகணும். பரலோகத்திலே இருக்கும் வீடு என்று சொல்லும் பொழுது ஒருவேளை பரலோகத்திலே எப்படிப்பட்ட வீடு என்று நாம் யோசிக்க வேண்டாம். நம்முடைய உடலை குறித்துத்தான் பவுலடியார் அங்கே சொல்லுகிறார். அதாவது ஆங்கிலத்திலே குளோரிஃபைடு பாடி என்று சொல்லுகிறார். அதாவது இந்த பூமியிலே படைக்கப்பட்ட வாழும் நீங்களும் நானும் நம்முடைய இந்த கூடாரம் அழிந்து போகும். உண்மைதான். நான் பல முறை சொல்லியிருக்கிறேன். எனக்கு தெரிந்து ஒருத்தர் வயதானவர், நான் அவரை சந்திக்க சென்ற சமயத்திலே பாதிரி டோன்ட் க்ளோஸ் மை நாஸ்ட்ரில்ஸ், நான் இறந்துட்டா என்னுடைய மூக்கு துவாரத்தை பஞ்சு கிஞ்சி வச்சு அடுத்துறாதீங்க. நான் உடனே ரொம்ப தமாஷை கேட்டேன், எதுக்கு கேட்டேன், இல்ல
ஆண்டவர் வந்தா எழுந்துக்கும் போது என்னால் மூச்சு விட முடியாதுன்னு சொன்னேன். அப்படி அல்ல என கருமையானவர்களே, ஏறக்குறைய என்னுடைய ஊழியத்திலே 20-25 ஆண்டுகள் கல்லறையினுடைய மேற்பார்வை எனக்கு இருந்ததுனாலே எனக்கு தெரியும் அந்த பூமி கீழே என்ன இருக்கும், ஒண்ணுமே கிடையாது. எனவே இந்த பூமிக்குரிய இந்த கூடாரம் பூமியிலே மறித்து போகும். ஆனால் கடவுள் கொடுக்கும் அந்த பெரிய வீட்டை, இந்த பெரிய ஒரு பாக்கியத்திற்காக நான் பாக்கியத்தை நான் அறிகிறேன். அதாவது கடவுள் இந்த அழிந்து போன சடலத்திற்கு பதிலாக ஆண்டவர் வரும் நாளிலே எனக்கு ஒரு நிலையான சரீரத்தை கடவுள் கொடுப்பார் என்ற ஒரு நம்பிக்கை நமக்கு தேவை. இதை அருமை தாயார் அவர்கள் ஒருவேளை இந்த உலகத்திலே அவர்கள் மரித்து போனாலும் ஆண்டவர் வரும் நாளிலே அவர்களுக்கு ஆண்டவர் அழியாத நிலையான ஒரு சரீரத்தை கடவுள் அவர்களுக்கு கொடுப்பார். ஒன்று. இரண்டாவதாக, அவர்கள் கடவுளோடு விசுவாசித்து இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டதன் காரணமாக அவர்களுக்கு நிலை வாழ்வை கடவுள் அருள்வார் என்று பவுலடியார் இங்கே மிக தெளிவாக இங்கே கூறுகிறார். சரி, இந்த விசுவாசத்திலே நான் நிலைத்திருப்பதற்காக பவுலடியார் இங்கே என்ன சொல்கிறார், கடவுள் யாரை கொடுத்திருக்கிறார், ஆவி எனும் அச்சாரத்தை கொடுத்திருக்கிறார். டெபாசிட் கேரண்டிங் ஆர் பர்மனன்ட் இன்ஹெரிட்டன்ஸ். இந்த நடைமுறை மாடர்ன் கிரீக்ல இதனுடைய ஆச்சாரம் என்பதற்கு நம்ம பழைய மொழிபெயர்ப்புலாம் வந்து டவுன் பேமெண்ட், அதாவது ஒரு பொருள் வாங்கும் போது ஒரு அட்வான்ஸ் கொடுத்துருவோம். அட்வான்ஸ் கொடுத்தா என்ன பொருள், பேலன்ஸ் திருப்பி கொடுத்துடணும் அப்படின்ற ஒரு பொருள். கடவுள் ஆவியானவரை அப்படி நமக்கு அனுப்பியிருக்கிறார் மட்டுமல்ல, இந்த மாடர்ன் கிரீக்ல அதனுடைய டிரான்ஸ்லேஷன் என்னன்னா, இப்ப அந்த சொல்லை வந்து என்கேஜ்மெண்ட் பயன்படுத்துறாங்க. அப்படி என்றால் கடவுள் உங்களை, நம்மை, அதாவது விசுவாசிகளை, விசுவாசிகளோடு கடவுள் ஒரு உடன்படிக்கையினுடைய அடையாளத்தை செய்திருக்கிறார். அப்படின்னா என்கேஜ்மெண்ட் எதுல முடியாது, திருமணத்திலே முடியும் என்று ஒரு நம்பிக்கை. எனவே இந்த விசுவாசத்தை நாம் நிலைத்திருப்பதற்காக, அதாவது இந்த சரீரம் அழிந்து போகும், அழியாத ஒரு சரீரத்தை கடவுள் தருவார், கடவுளோடு கொண்டிருக்கும் உறவிலே நாம் நிலைத்திருப்போம் என்ற இந்த விசுவாசத்திலே நாம் நிலைத்திருப்பதற்காக கடவுள் ஆவி என்னும் அச்சாரத்தை தந்திருக்கிறார். அதாவது பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே செயல்படுத்தி, நமக்குள்ளே ஒரு ஆவியானவருடைய ஒரு செயல்பாடு நம்முடைய விசுவாசத்திலே நம்மை உறுதிப்படுத்தும். எனவே எனக்கு அருமையானவர்கள், அருமை தாயாரை குறித்தான எந்த பயமும் நமக்கு தேவையில்லை. ஏனென்றால் ஆவியானவர் நமக்கு கூறுகிறார், தாயார் கடவுளோடு இருக்கிறார்கள், ஆண்டவர் வரும் நாளிலே அழியாத ஒரு உடலை அவர்கள் பெறுவார்கள் என்ற ஒரு நம்பிக்கை அங்கே உறுதி செய்வதாக நாம் காணுகிறோம். வெறும் வார்த்தைகள் மட்டுமல்ல, இதுதான் நம்முடைய நம்பிக்கையாக அந்த நாளிலிருந்து இந்த நாள் வரை இருப்பதை நாம் அறிகிறோம். ஆகவே 8:6, நாங்கள் எப்பொழுதும் துணிவுடன் இருக்கிறோம். இவ்வுலகில் குடியிருக்கும் வரையில் நாம் ஆண்டவரிடமிருந்து அகன்று இருக்கிறோம் என்பது நமக்கு தெரியும். நாம் காண்பவற்றின் அடிப்படையில் அல்ல, நம்பிக்கையின் அடிப்படையிலே வாழ்கிறோம். இதுதான் பவுலடியாருடைய ஒரு இன்னொரு விசுவாச, அதாவது இந்த வாக்குதத்தங்கள் எல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியாது இல்லையா. ஆனா பவுலடியார் என்ன சொல்றாருன்னா, விசுவாசத்தோடு துணிவுடன் இந்த உலகத்திலே நீங்கள் வாழ கடவுள் நம்மை அழைக்கிறார். மரணம் எப்பொழுதுமே நமக்கு ஒரு எதிரிதான். ஆனால் அந்த மரணத்தை நாம் சந்திக்கும் பொழுது பவுலடியார் கூறுவது போல துணிவுடன் சந்திக்க கடவுள் நம்மை அழைக்கிறார். இந்த உலகத்திலே நாம் இந்த பூமியிலே அழிந்து போனாலும் கடவுளுடைய கிருபையினாலே நிலையான வாழ்வில் நமக்கு உண்டு என்ற நம்பிக்கையிலே நீங்கள் துணிவுடன் வாழும்படி பவுலடியார் நம்மை அழைக்கிறோம். கடைசியாக பவுலடியார் என்ன சொல்கிறார் என்றால்,
இந்த பூமியிலே வாழும் நீங்கள் நானும் கடவுளிடத்திலே கணக்கு கொடுக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். அதாவது இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நாம் பெறுவதற்கு என்ன கண்டிஷன் கேட்டீங்கன்னா, கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்க கடவுள் நம்மை அழைக்கிறார். ஏனென்றால் இந்த பூமியிலே நாம் செய்யும் ஒவ்வொன்றும் கடவுளிடத்திலே நாம் கணக்கு கொடுக்க வேண்டும். எனவே இதை குறித்து எப்பொழுதுமே நாம் எச்சரிக்கையாய் இருந்து அருமை தாயாருடைய வாழ்வுக்காக கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறோம். அவர்களுடைய தியாகமான வாழ்வின் அடிப்படையிலே நாம் நன்மைகளை பெற்றிருக்கிறோம், கடவுளுக்கு நன்றி. எனவே அவர்கள் ஒரு முன்மாதிரியாக இருக்கிறார்கள், கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறோம். அவர்களுடைய அந்த விசுவாசத்தை நாம் பெற்று அந்த விசுவாசத்திலே நாம் உறுதியாக இருந்து எப்போ யார் கணக்கு கேட்டாலும் தயாராக இருக்கும் ஒரு ஆயத்தம் உடைய கிறிஸ்தவர்களாக நாம் வாழ கடவுள் நம்மை அழைக்கிறார். இந்த அம்மாவை குறித்தான பயம் நமக்கு தேவையில்லை. நாமும் ஆண்டவரோடு நெருக்கமாக வாழ்வோம் என்பதை குறித்தும் நமக்கு பயம் இல்லை. அப்படி வாழ்வதற்கு எப்பொழுதுமே நீங்களும் நான் கணக்கு கொடுக்க வேண்டியவனாய் இருக்கிறேன் என்ற அந்த உணர்வு நமக்கு இருக்கும் சமயத்திலே நாம் இந்த உலகத்திலே நல்லதையே செய்வோம், ஆண்டவரோடு நெருங்குவோம், ஆண்டவர் வருவார் என்ற நம்பிக்கையோடு நாம் இருப்போம், நம்மை விட்டு கடந்து போனவர்களை நாம் சந்திப்போம் என்ற நம்பிக்கையிலே துணிவுடன் பவுலடியார் சொல்றார், துணிவுடன் இந்த உலகத்திலே இதனால் இந்த விசுவாசத்தினால் எனக்கு என்ன இழப்பு நேரிட்டாலும் அதை குறித்து நான் பயப்படாமல் துணிவுடன் ஆண்டவரை சந்தித்து ஆண்டவரோடு வாழ ஆண்டவருக்காக வாழ கடவுள் எங்களை பலப்படுத்துவார். தலைகளுக்கு அழிவுள்ளோராய்விதைக்கப்பட்டு அழியாமே நீயை அறிந்திடுவார், எளிய ரூபமாய் விதைக்கப்பட்டோ என்றும் வாழும் ஜோதிகளாய் மதித்தோடையவரும் உயிர்த்தெழுவார். வானைய காண தொனி முழங்க. ஆமாங்க, இந்த உலகத்திலே வாழும் நாங்கள் அழிவுக்கு உட்பட்டவர்கள் தான் என்பதை பவுலடியார் மிக தெளிவாக எங்களுக்கு கூறியதற்காக இப்படி அழிவுள்ள இந்த உடலிலும் நீர் அழியா மேனியை இயேசுவின் வழியாய் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறீர்கள். நன்றி செலுத்துகிறேன். அந்த அழியாத மேனியை அருமை அம்மா அவர்களுக்கு நீர் அருள்வீர் என்ற நம்பிக்கைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த விசுவாசத்திலே ஆவியானவர் எங்களோடு இடைப்பட்டு எங்களை வழி நடத்துகிறார் என்பதற்காக உங்களை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த உலகிலே எப்பொழுதும் உமக்கு கணக்கு கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கும் மக்களாக துணிவுடன் உம்மை முன்வைத்து உம்முடைய வழியிலே நடந்து உமக்கு கீழ்ப்படிந்து உள்ள வாழ்க்கையை நாங்கள் ஒவ்வொரு வாழ நீர் அருள் புரிய வேண்டும் என்று நாங்கள் சொல்கிறோம். இந்த வேளையிலும் சுந்தர் சிங் ஐயாக்காக செபிக்கிறோம். தனிமையிலே இருக்கும் அவரோடு நீ இடைப்பட்டு அவருக்கு வேண்டிய பலத்தையும் ஞானத்தையும் நீ தந்தருள நாங்கள் செபிக்கிறோம். நல்ல சுகபலத்தை தந்து ஆண்டவரே தொடர்ந்து இந்த குடும்பத்தை வழிநடத்தக்கூடிய எல்லா ஞானத்தையும் நீர் அவர்களுக்கு தரும்படி நாங்கள் செபிக்கிறோம். குடும்பத்திலே இருக்கும் பிள்ளைகளுக்காகவும் பேர பிள்ளைகளுக்காகவும் ஆண்டவரே அவர்களுடைய பிள்ளைகளுக்காகவும் தேசமத்திலே வருகிறோம். ஒவ்வொருவரையும் நீர் ஆசைப்படி இந்த குடும்பத்தினுடைய அன்பு ஐக்கியத்தை நீர் மேன்மேலும் உறுதிப்படுத்தி ஆண்டவரை ஒருவரை ஒருவர் தாங்கும் குடும்பங்களாக வளர நீர் திருவிப்பதை நாங்கள் செபிக்கிறோம். இந்த காலங்களிலே தொடர்ந்து குடும்பத்தை நீர் பாதுகாத்து வழிநடத்தும், குடும்பத்தோடு உறவு கொண்டு இந்த நாளிலே வர முடியாமல் இருக்கும் ஒவ்வொருவரையும் நீர் தாமே சந்தித்து அவர்களை வழிநடத்தும்படி நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, எப்பொழுதும் நீர் எங்களோடு இருக்கிறீர்கள். ஆண்டவரே, அந்த நிலை வாழ்வின் நம்பிக்கையிலே ஒவ்வொருவரையும் நீர் தாமே உறுதிப்படுத்தி வழிநடத்தி மேன்மேலும் உடைய சாட்சிகளாய் வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் நீர்தாமே வழி நடத்தும்படி இரட்சகரும் மீட்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமே வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் ஜீவனுள்ளே
ஆண்டவர் தந்து தந்த ஜெபத்தை சேர்ந்து இருப்போம். பரமத்தில் இருக்கிற பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தமாக நம் அனைவரும் இறுதி பாடலாக எல்லாம் இயேசுவே என்ற பாடலினுடைய ஒரு சில